மாயேரி. முன்னொரு காலத்துல பெரிய தேசத்து ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்தாரு, அவனுக்கு துக்கத்தையும் கொடுத்தாரு. இளவரசன் பிறந்த போது பலவீனமாகவும் நோய்வைப்பட்டு இருந்தான். காலங்கள் போக போக அவனை குணப்படுத்துறதுக்கு ஆளே இல்லை. ஒரு ராத்திரி ராஜா மந்திர ஆலோசனையை யோசிச்சாரு. ஓ என் கடவுளே, எனக்கு வயசாயிட்டு போகுது, சீக்கிரம் என்னோட மக்களை விட்டு உங்ககிட்ட சொர்க்கத்துக்கு வந்துடுவேன். அவங்கள பார்த்துக்க யாரும் இல்லை. ஆனால் என்னுடைய மகன் இளவரசர், தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க, அவனுக்கு எப்படி குணமாகும்? ராஜா பதிலுக்காக காத்திருந்தாரு. பலிபீடத்துல எப்பொழுதும் எரிஞ்சுகிட்டு இருந்த நெருப்புல இருந்து ஒரு மர்மமான குரல் கேட்டுச்சு. இளவரசன் உலகத்தில் கடைசியா இருக்கிற மாய ஏரியுடைய தண்ணிய குடிச்சானா அவனுக்கு குணமாயிடும். ராஜாவுக்கு ரொம்ப வயசாயிச்சு, நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது. இளவரசருக்கோ உடம்பு சரியில்லை. அவர் நலத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு அறிவிப்பை சொன்னாரு. யாரு உலக முடிவில் இருக்கிற ஏரியிலிருந்து தண்ணி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு பெரிய வெகுமதி கொடுக்கறேன்னு அறிவிச்சாரு. நிறைய துணிச்சலான ஆண்கள் அதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஆனா யாராலையும் முடியல. அந்த ராஜ்யத்தின் தொலை தூர பள்ளத்தாக்குல ஒரு ஏழை விவசாயி தனது மனைவி ரெண்டு மகனும் ஒரு மகளோட வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அவர் மூத்த மகன் சொன்னா, தந்தையே, அப்பா குணமாக்குற அந்த தண்ணீரை நானும் தம்பியும் தேடுறோம்ப்பா. நிலவு முழுசா வர்றதுக்குள்ள நாங்கள் திரும்பி வந்துடுறோம்ப்பா. அறுவடைக்கு உங்க கூட இருப்போம். தயவு செஞ்சு நாங்கள் போயிட்டு வரோம். உலகத்தின் நிலையை நாங்கள் பார்த்ததே இல்லை. ரெண்டாவது மகனுக்கும் போகணும்னு ஆசை, ஆனால் அதுக்கு அவங்க அப்பா பயந்தாரு. அவங்க மனைவி சொன்னாங்க, நம்ம ராஜாவுக்கும் இளவரசனுக்கும் உதவி செய்யணுங்க. அவங்க அப்பா பயணத்துக்கு ஆசீர்வதிச்சு ரெண்டு மகன்களையும் வழி அனுப்பி வச்சாரு. அவங்க ரொம்ப தூரம் போனாங்க, நிறைய ஏரிங்களை பார்த்தாங்க, ஆனா அவங்க உலக முடிவில் இருக்கிற ஏரின்னு உணர முடியல. அப்புறம் கடைசியா அவங்க அப்பாக்கு உதவி செய்யறதுக்கு திரும்பி வர முடிவு பண்ணாங்க. தம்பி, நம்மளால அந்த ஏரியை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, ஆனா திரும்பி போகும்போது எல்லா ஏரியில இருக்கிற தண்ணியும் எடுத்துப்போம். இந்த வழியில ஏதாவது ஒன்று வேலை செய்யும், அப்புறம் ராஜா கிட்ட இருந்து நமக்கு பரிசு கிடைக்கும். அவங்க ராஜ்யத்துக்கு திரும்பி வந்து ராஜா கிட்ட நாங்க மாய ஏரியிலிருந்து தண்ணி கொண்டு வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. தண்ணியை இளவரசருக்கு கொடுத்த உடனே அவனுக்கு எந்த மாற்றமும் தெரியல. அவங்க ரெண்டு சகோதரர்களும் பயந்துட்டாங்க, ஏன்னா அவங்க கொண்டு வந்த தண்ணி பொய்யானதுன்னு தெரிஞ்ச உடனே ராஜா கோபத்துல அவங்க ரெண்டு பேரையும் சிறையில் அடிச்சிட்டாரு. திருப்பி மக்கள் கிட்ட ராஜா ரொம்ப கெஞ்சி உதவி கேட்டாரு. சூமா அவங்க ரெண்டு சகோதரர்களோட தங்கச்சி. அவ செம்மறி ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது அரசு தூதுவன் சொல்றதே கேட்டா. உடனே வேகமா செம்மறி ஆடுகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பெற்றோருங்க கிட்ட நான் ஏரியை கண்டுபிடிக்கிறேன்னு கெஞ்சினா. நீ ரொம்ப சின்னவள்மா, பார்த்தல உங்க ரெண்டு அண்ணனுங்களுக்கும் என்ன நடந்ததுன்னு. உன்னையே விட்டுட்டு எங்களால இருக்க முடியாது செல்ல சும்மா. யோசிச்சு பாருங்க, ராஜாவோட மகன் இறந்துட்டாருன்னா அவர் எவ்வளவு கவலைப்படுவாரு. ஆனா ஏரி கண்டுபிடிச்சிட்டுன்னா ராஜா அண்ணனுங்களை மன்னிச்சு விடுதலை பண்ணிடுவாருல்ல. அன்பான கணவரே, அவளை நம்ம போக விடுவோமே. அவளை வாழ்த்தி அனுப்புனாங்க. தைரியமான சும்மா அவளுக்கு பிடிச்ச செம்மறி ஆடை கூட கூட்டிட்டு போனான். தன்னுடைய பொருட்கள் எல்லாம் சுமந்துக்க ஒரு பை நிறைய தங்க நிற சோளமும் தண்ணியும் எடுத்துக்கிட்டான். இரவு நேரத்துல பெரிய மரத்துல இருக்கிற உச்சி கிளையில படுத்து தூங்குவா. கால வேளையில பக்கத்து கிளையில ஓய்வு எடுத்துட்டு இருக்கிற பறவைங்க சத்தத்தை கேட்டுட்டு அவ எழுந்துப்பா. அவ நேத்துக்கு சோளத்தை எப்படி பகிர்ந்துகிட்டான்னு மாய ஏரியை இனிமேல் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டாங்க. நம்ம அவளுக்கு உதவி செய்யலாம். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, நாங்க உனக்கு உதவி பண்றோம். நீ நல்ல குழந்தை இல்லையா? நாங்க எல்லாரும் சிறப்பு சிறகு இறக கொடுப்போம். நீ எல்லாத்தையும் ஒரே கையில பிடிச்சிக்கணும், ஒத்த கையில விசிறி மாதிரி. இந்த இறகுக்கு நிறைய மாய சக்தி உண்டு. இத வச்சுக்கிட்டு நீ எங்க போறன்னு நினைக்கிறே போலாம். நீ ஆபத்துல இருந்தாலும் உன்னை காப்பாத்தும். ஒவ்வொரு பறவையும் அவளுக்கு சிறப்பான இறக கொடுத்துச்சு. அவ ஒரு சின்ன விசிறியா பண்ணா, செம்மறி ஆட்டு முடியோட அவ ஒன்னா கட்டிட்டான். அந்த மாய ஏரிய மூணு விஷப்பூச்சிங்க பாதுகாத்துட்டு இருக்கு. ஆனா பயம் இல்ல, உனக்கு எந்த ஆபத்தும் நடக்காது இந்த இறகும் கையில இறக்குற வரைக்கும். அப்புறம் இந்த பாட்ட பாடு. எனக்கு பயம் இல்ல தேவதை இருக்கிற வரைக்கும். சும்மா பறவைங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னா.
அப்புறம் விசிறிய கையில பிடிச்சுக்கிட்டே சொன்னா, தயவு செஞ்சு உலக முடிவில் இருக்கிற அந்த மாயை ஏறிக்கிட்ட கூட்டிட்டு போங்க. அப்போ அந்த இளம் தென்றல் காற்று பள்ளத்தாக்கு வழியா மேல போச்சு. தென்றல் காத்துல பறந்துகிட்டே பனிமலை மேலையும் பறந்து போச்சு. கடைசியா அந்த தென்றல் காற்று வானத்தை தொட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஏரிக்கரையில அவங்கள கொண்டு போய் போட்டுச்சு. அவ தண்ணி கிட்ட ஓடினா, பிளாஸ்க்ல தண்ணீரப்ப போனா. அப்ப ஒரு பெரிய நண்டு சொல்லிச்சு, நண்டு சும்மா கிட்ட அதனோட கொடுக்கே நீட்டுச்சு. காப்பாத்த வந்த செம்மறி ஆடு நண்டோட கண்ணல்ல எச்சைய துப்புச்சு. செம்மறி ஆடு சும்மா கிட்ட ஒரு நொடியில மந்திர சரகைய கொடுத்து பாடு சொல்லுச்சு. எனக்கு பயம் இல்லை தேவதை இருக்கிற வரைக்கும். அந்த நண்டு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சது. சும்மா இன்னொரு முறை பிளாஸ்க்ல தண்ணி நிரப்ப ஆரம்பிச்சா. ஒரு சத்தம் தண்ணிக்குள்ள இருந்து வந்துச்சு. என்னோட ஏரியில இருந்து வெளியே போயிடு, இல்லனா உன்னை சாப்பிடுவேன். செம்மறி ஆடு அந்த முதலைய பார்த்த உடனே அதோட கண்ணலையும் எச்சி துப்பிச்சு. உடனே சும்மா அந்த விசிறிய புடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சா. உடனே அந்த முதல்ல தண்ணி கடையில போயிட்டு தூங்க ஆரம்பிச்சது. பயத்துல இருந்து திரும்பி வந்த சும்மாவுக்கு உசுன்னு இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. உன் செம்மறி ஆட கூட்டிக்கிட்டு ஏறி கிட்ட இருந்து போயிடு, இல்லைன்னா என்னோட விஷம் உன்னை கொன்னுடும். சும்மா மேல பார்த்தா அது பறக்கிற விஷ பாம்பா இருந்துச்சு. அந்த பறக்கிற பாம்பு சும்மா மேல விஷத்தை துப்புச்சு. இந்த வாட்டி செம்மறி ஆடு காத்துல மேல துப்புச்சு. பாம்போட விஷமும் ஆட்டோட எச்சையும் காத்துல ரெண்டும் கலந்து இடிச்சு கீழே விழுந்துடுச்சு. அப்புறம் சுமாவோட விசிறியும் பாட்டும் அவளை ஆபத்துல இருந்து காப்பாத்திடுச்சு. பறக்கிற பாம்பு கீழே விழுந்து தன்னுடைய ரெக்கைய மடிச்சுக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சது. சுமா செம்மறி ஆடை கட்டி பிடிச்சிட்டு சமாதானப்படுத்தினான். செம்மறி ஆட்டுக்கு முத்தம் கொடுத்துட்டு பிளாஸ்க்ல தண்ணி நிரப்பினான். கையில விசிறிய பிடிச்சுக்கிட்டு அவ முணுமுணுத்தான், தயவு செஞ்சு எங்களை அரண்மனைக்கு கூட்டிட்டு போ. திடீர்னு அவங்க அரண்மனை வாசலுக்கு வந்துட்டாங்க. அந்த காவக்கார அசைவற்று கிடந்த இளவரசர் கிட்ட கூட்டிட்டு போனான். சும்மா அந்த மாய ஏறி தண்ணியே கொஞ்சோண்டு இளவரசருக்கு கொடுத்தா. அவன் எழுந்து உட்கார்ந்து சந்தோஷமா சொன்னான், எனக்கு ரொம்ப சக்தி வந்த மாதிரி இருக்கு. அந்த ராஜாவுக்கு ராணிக்கு ஒரே சந்தோஷம். அவளை உயர்த்தி பேசி பாராட்டி ராஜ்யத்துல எது உயர்ந்ததோ அதை எடுத்துக்க சொன்னாங்க. அவ சொன்னா அவளுக்கு மூணே விருப்பம்தான். முதலாவது தன் கையில் இருக்க சிறகுகள் பறவைகளா மாறி உடனே ஜன்னல் வழியா பறந்து போகணும். ரெண்டாவது விருப்பம் அவளுடைய ரெண்டு அண்ணன்களையும் உடனே விடுதலை செய்யணும். ராஜா உடனே ரெண்டு பேரையும் விடுதலை செஞ்சாரு. கடைசி விருப்பம் நிறைய செம்மறி ஆடுங்களோட பெரிய பண்ணையோட அவங்க அப்பா அம்மாக்கு கேட்டா. நீ கேட்டது கொடுக்கப்படும், எங்க கூட நீ அரண்மனையில இருக்க மாட்டியா, உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்க எல்லாமே செய்வோம். என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டேன், நான் அவங்களோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்து வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருந்தா. அவங்க அப்பா அம்மாவோடையும் அண்ணன்களோடையும் செம்மறி ஆடுங்களோட முற்றும். அட்லாண்டிஸ் நகரம் காணப்பட்டது மற்றும் இழந்தது. சேரான ஒரு பெண் மேடையில ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தா. அவ தொலைந்த நகரம் அட்லாண்டிஸை பத்தி அவளோட கடைசி பேச்சை கொடுத்துட்டு இருந்தா. அவளோட சுருக்கமான ஆய்வறிக்கைய சொன்னதுக்கு அப்புறம் சாரா சொன்னா, அதனால இப்படிதான் இந்த அட்லாண்டிஸ் நகரத்தோட இடத்தை இழந்தோம். கடைசியா இருக்கிற அட்லாண்டிஸோட நகரம் கிபி 360 சேர்ந்தது. 3380 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நாங்க தேடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா, நம்ம கண்டிப்பா தேடணுமா? கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. சாராவோட பேச்சுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப நேரம் கை தட்டினாங்க. கருத்தரங்கு முடிஞ்சது. சாரா அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு வயசானவர் அவகிட்ட வந்தாரு. சாரா கிட்ட கேட்டாரு, நீ கண்டிப்பா நம்ம இதை நிறுத்தணும்னு நினைக்கிறியா?
அட்லாண்டிஸ தேடுனதுல சொல்ல முடியாத நிறைய ஆச்சரியங்களையும் என் வாழ்க்கையில 20 வருஷத்தையும் அதையே எடுத்துக்கிச்சு. திரும்ப என்ன கிடைச்சிச்சு? ஒண்ணும் இல்ல. நான் இத கைவிடுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அப்படியே நம்ம அட்லாண்டிஸ கண்டுபிடிச்சாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? இடிபடுங்களா? 20 வருஷம் ஆச்சு, இன்னும் கேள்விக்கு விடை கிடைக்கல. குழந்தையே, நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பாரு. உனக்கு தெரியாது, ஒருவேளை அந்த நகரம் காலத்துக்கு ஏற்ப அதோட இடத்த பார்த்திருக்கலாம். சேரா அந்த வயசானவர் சொன்னதை புறக்கணிச்சா. அவ அவளோட பையையும் ஃபைல்ஸையும் எடுத்தா. அப்புறம் அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த வயசானவர் அங்கே இல்லை. அவர் போடியத்தில் ஒரு தங்க நாணயம் இவளுக்கு விட்டுட்டு போனார். அந்த தங்க நாணயம் தொலைந்து போன அட்லாண்டிஸ் நகரத்தோடது. சேரா அதிர்ச்சி அடைஞ்சா. அவ வீட்டுக்கு போகும்போது அந்த வயசானவர் சொன்ன வார்த்தைகளை யோசிச்சுட்டே போனா. கஷ்டப்பட்டு அந்த காயினை அவ கையில வச்சிருந்தா. அப்படியே அவ பொறுமையா தூங்கிட்டா. அவ தூங்கிட்டு இருக்கும் போது குளிர்ந்த காத்து அடிச்சிச்சு. உடனே அவ எழுந்துச்சா. திடீர்னு அவ பெரிய இடிபாடுகள்ல இருந்தா. அவ முன்னாடி ஒரு பெரிய அரண்மனையில அட்லாண்டிஸ்னு ஒரு தங்க சின்னம் இருந்துச்சு. அவ பார்த்தத அவளால நம்ப முடியல. கடந்த 20 வருஷமா இந்த இடத்த தான் தேடிட்டு இருந்தா. இப்போ அவ இங்க வந்துட்டா. அவ அந்த தங்க அரண்மனைக்குள்ள நடந்து போய் ஒரு பெரிய நீதிமன்ற அறைய பார்த்தா. அவ முன்னாடி நடந்து போகும்போது அங்கிருந்த எல்லா கலைப்பொருட்களும் தங்கத்துல செஞ்சிருக்கிறத கவனிச்சா. ராஜாவோட இருக்கை கிட்ட வந்து பார்த்தா அதே வயசானவர் தான் அது. உட்கார்ந்துட்டே அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாரு. அவ இதையும் படபடன்னு நடிச்சுது. ஆனா அவன் மனசுக்குள்ள இந்த வயசானவரையும் அவர் உடையும் பார்த்தா பழைய கிரேக்க வீரர் மாதிரி இருந்தாரு. நம்ம கடைசி முறை சந்தித்ததை விட இந்த முறை நீங்க வித்தியாசமாவும் இளமையாவும் இருக்கீங்க. யார் நீங்க? தவறான கேள்வி. சரியான கேள்வி என்னன்னா, நீ இன்னும் அட்லாண்டிஸ் தேடுறத பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறியா? இல்லவே இல்லை. நான் எப்படி இங்க வந்தேன்? அன்பான குழந்தையே, உனக்கு தேவையான நேரம் இங்க இல்லை. உன்னோட ஆராய்ச்சியை முடிச்சுட்டு உனக்கு தேவையானதை எடுத்துட்டு போ. கூடிய சீக்கிரம் ஐஸ்லாண்ட் அதோட போக்க மாத்திக்கும். சேரா அவளோட கனவுகள்னா உண்மையாக காத்துக்கிட்டு இருக்கா. அவளோட கவனம் ஒரு கலைப்பொருள் மேல திரும்பிச்சு. என்ன என்ன சொல்ல வரீங்க? அவ அந்த நாற்காலி பக்கம் திரும்பும்போது ராஜா அங்கிருந்து போயிட்டாரு. அவ அரண்மனையிலிருந்து வெளில வந்து நிறைய மினுமினுக்கிற செடிகளை பார்த்தா. அவ இந்த செடிகளை பத்தி நிறைய படிச்சிருக்கா. இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு அவளுக்கு தெரியும். என்னால என் கண்ணே நம்ப முடியல. இது வரைக்கும் நான் எதை பத்திலாம் படிச்சேனோ அதெல்லாம் உண்மை. அவ அதுலேருந்து சில இலைகள் எடுத்து அவ பாக்கெட்ல போட்டுக்கிட்டா. கொஞ்ச தூரத்துல அவ மலையிலிருந்து தங்க அருவி கொட்டுறத பார்த்தா. ஆர்வத்தோட கல்லறைக்கு வந்தா. அங்கிருந்த கல் தூண்ல கேப்டன் நீமோன்னு எழுதியிருந்தது. கல்லறைக்குள்ள ஒரு நாணயத்துக்கு கீழே ஒரு வரைபடத்தை கண்டுபிடிச்சா. அதே நாணயம் தான் அவ தூங்கும் போது அவ கையில வச்சிருந்தா. அவ அந்த நாணயத்தை தொட்ட உடனே அவ கட்டிலிருந்து எந்திக்கிறா. ஒரு கையில வரைபடமும் இன்னொரு கையில மினுமினுக்கிற சில இலைகளும் இருந்துச்சு. உடனே அவ நடுராத்திரியில எழுந்து அவளோட ஆய்வறிக்கைய ஆரம்பிச்சா. மற்றும் மேஜிக் ஜாக்கி மற்றும் ஸ்னோ கிறிஸ்டல். ஒரு கிராமத்துல ஏஞ்சலினா அப்படிங்கிறவங்க அவங்க பொண்ணு ஸ்னோ கிறிஸ்டல் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸ்னோ கிறிஸ்டல் ரொம்ப அழகா அப்புறம் அடக்கமான பொண்ணா இருந்தா. ஏஞ்சலினாவுக்கு பூக்கொத்துக்களை செஞ்சு தர ஒரு சின்ன வியாபாரம் இருந்துச்சு. ஏஞ்சலினாவுக்கு அவளுடைய வறுமை அப்புறம் கஷ்டங்களை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அவளுடைய பொண்ணு இப்ப ரொம்ப பெரியவளா இருந்தா, அதனால அவளுடைய கல்யாணத்தை பத்தி நினைச்சு கவலையில இருந்தா. ஸ்னோ கிறிஸ்டல், உனக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சதுன்னா அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பெரிய பொறுப்பை முடிச்சிடலாம்னு பாக்குறமா. நீ சும்மா கவலைப்பட்டுகிட்டு இருக்க. கடவுள் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்துவாரு. நானும் அந்த கடவுளை தான் நம்பி இருக்க. அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டு வேலைகளை பார்த்துப்பாங்க. அப்போ அங்க பனிகாலம். ஏஞ்சலினா அப்புறம் ஸ்னோ கிறிஸ்டல் மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ
வாங்க திடீர்னு அவங்க வீட்டு கதவுக்கு வெளியே ஏதோ ஒரு விலங்கோட சத்தம் கேட்டுச்சு. அவங்க ரெண்டு பேரோட கவனமும் அந்த பக்கம் போச்சு. நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு விலங்கு நம்ம வீட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. மா நீ இருமா, நான் பார்க்குறேன் வெளியே என்ன இருக்குன்னு. அப்போ ஸ்னோ கிறிஸ்டல் ஜன்னல் வழியா வந்து வெளியே எட்டி பார்த்தா. அப்போ அதை பார்த்து அவ சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சா. அம்மா இங்க வாயே, இங்க பாரு இந்த நாய்க்குட்டி எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஏஞ்சலினா ஜன்னல் கிட்ட வந்து அந்த நாய்க்குட்டிய பாத்துக்கிட்டே இருந்தா. அப்போ ஸ்னோ கிறிஸ்டல் வெளியே போய் அந்த நாயை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா. பாவம், அந்த சின்ன நாய்க்குட்டி மேல நிறைய பனிகள் விழுந்திருந்துச்சு. அது குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. உடனே ஏஞ்சலினா ஒரு துணியை எடுத்துட்டு வந்து அது மேல போத்தி விட்டா. அம்மா பொண்ணு காட்டின பாசத்தை பார்த்து அந்த நாய்க்குட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க ரெண்டு பேரை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கிறிஸ்டலுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்னோ கிறிஸ்டல் வீட்டுக்குள்ள போய் வெதுவெதுப்பான பாலை எடுத்துட்டு வந்து கொடுத்தா. நாய்க்குட்டியும் அதை வேகமா குடிச்சது. மா நாம இதுக்கு ஜாக்கின்னு பேர் வைக்கலாம். சரி, இந்த நாய்க்குட்டி ரொம்ப அழகா இருக்கு. நீ இந்த நாய்க்குட்டிய பாத்துக்கோ, நான் போய் கொஞ்சம் பூக்கத்து ரெடி பண்றேன். சரிம்மா. ஸ்னோ கிறிஸ்டல் ஜாக்கி கூட விளையாடிக்கிட்டு இருந்தா. ஜாக்கிக்கும் இப்ப வயி ரொம்ப இருந்துச்சு, அதனால அதுவும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க திடீர்னு யாரோ கதவை தட்டினாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பூ வேணும்? எங்க ராஜாவுக்கு 100 அற்புதமான பூக்கள் குத்து தேவைப்படுது. நீங்க நாளைக்குள்ள அந்த பூக்கள் குத்த தயார் பண்ணி கொடுப்பீங்களா? உங்ககிட்ட அற்புதமான பூக்கள் இருக்கா? நீங்க உட்காருங்க, நான் என்கிட்ட இருக்கிற சில பூக்கொத்துகளை உங்களுக்கு காட்டுறேன். நீங்க அத இளவரசர் கிட்ட காட்டுங்க. ஒருவேளை அவருக்கு எந்த மாதிரி பூக்கொத்து பிடிச்சிருக்கோ நீங்க அதை வந்து என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் நாளைக்கு மதியத்துக்குள்ள 100 புக்கிங்களை ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த ஆளு கொண்டு வந்திருந்த பணத்தை ஏஞ்சலினா கிட்ட கொடுத்து ஏஞ்சலினா கொடுத்த பூக்கொத்துக்களை எடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. நம்ம ஜாக்கி நமக்கு ரொம்ப லக்கியானவனா இருக்கான். அவன் வீட்டுக்கு வந்ததும் நமக்கு முதல் தடவையா அரண்மனையிலிருந்து இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. நமக்கு இப்போ அதிர்ஷ்ட கதவு திறந்திருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க அம்மா. ஏஞ்சலினா அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சா. அப்போ திடீர்னு அவளுக்கு முட்டி வலி வந்து அங்கேயே உக்காந்துட்டா. அப்பா, இந்த முட்டி வலி என் உயிரை எடுத்துட்டு தானே போகும். அவ அவளுடைய முட்டியை பிடிச்சுக்கிட்டு அங்கேயே உக்காந்ததும் ஜாக்கி அதை பார்த்து அவ பக்கத்துல வந்து அந்த முட்டிய நக்க ஆரம்பிச்சது. அட, இதென்ன? ஏன் முட்டி வலி எங்க போச்சு? இது ரொம்ப பெரிய மேஜிக் தான். ஏஞ்சலினா ஜாக்கியை தூக்கி மடியில வச்சுக்கிட்டா. அம்மா என்ன சொல்றீங்க, உண்மையிலேயே உங்க முட்டி வலி போயிடுச்சா? ஆமாமா, ஜாக்கி என்ன தொட்டதும் என்னோட வலி எல்லாம் போயிடுச்சு. இவங்கிட்ட ஏதோ மந்திர சக்தி இருக்கு. அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ ஜாக்கியும் சந்தோஷத்துல எகிரி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான். அம்மா அப்புறம் பொண்ணு ரெண்டு பேரு கூட சேர்ந்து ஜாக்கியின் தோட்டத்துல பூ பறிக்க போனா. அவங்க மூணு பேரும் தோட்டத்துக்கு வந்து பார்த்தப்போ அங்க நிறைய பூக்கள் பூத்திருந்துச்சு. அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் பூ பறிக்க ஆரம்பிச்சாங்க. ஜாக்கி பட்டாம்பூச்சி கூட விளையாடிக்கிட்டு இருந்தான். மா, நம்ம தோட்டத்துல இவ்வளவு நாள் வரைக்கும் இவ்வளவு பூக்களை நான் பார்த்ததே இல்ல. ஆமாமா, நானும் இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நமக்கு பொக்கைகளுக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் இது வரைக்கும் கிடைச்சது இல்ல. இந்த பூக்களை வச்சு நம்மளால ரொம்ப சீக்கிரத்துல பொக்கேங்களை ரெடி பண்ண முடியும். அம்மா அப்புறம் பொண்ணு ரெண்டு பேரும் ரொம்ப சுலபமா 100 பொக்கேங்களை தயார் செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. 100 பொக்கே இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சுலபமா எப்படி தயாராச்சுன்னு தெரியல. ஆமாமா, எனக்கும் அதிசயமா தான் இருக்கு. ஒரு குதிரை வண்டியில எல்லா பூக்கொத்துகளையும் வச்சு அம்மா பொண்ணு ஜாக்கி கூட அரண்மனைக்கு வந்தாங்க. அப்போ ராஜாவோட சேவகன் அந்த பூங்கொத்துகளை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அங்க ராஜகுமாரன் குதிரையில வந்தாரு. அப்போ இளவரசனோட பார்வை ஸ்னோ கிறிஸ்டல் மேல விழுந்துச்சு. அவரு அவளை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஸ்னோ கிறிஸ்டல் கூட இளவரசரை பார்த்து வெக்கத்துல தலைய குனிஞ்சுக்கிட்டா.
ஸ்னோ கிறிஸ்டலோட அழகை பார்த்து இளவரசர் அவளோட அழகில் மயங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இளவரசர் ஆஞ்சலினா கிட்ட கேட்டாரு, இது உங்களோட பொண்ணா? ஆமாம் இளவரசரே, இவ என்னோட பொண்ணுதான். அதை கேட்டுட்டு இளவரசர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜாவோட சேவகன் ஒரு பையில நிறைய பணத்தை எடுத்து ஏஞ்சலினா கிட்ட கொடுத்தான். இளவரசருக்கு உங்களோட போக்கள் ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் இந்த காசை எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அடுத்த நாள் ராஜா ஏஞ்சலினாவை அவருடைய அரண்மனைக்கு கூப்பிட்டாரு. மகாராஜா இளவரசருக்காக ஸ்னோ கிறிஸ்டலை அவங்க அம்மா கிட்ட கேட்டாரு. அதுக்கப்புறம் இளவரசர் கூட ஸ்னோ கிறிஸ்டலோட கல்யாணம் ரொம்ப தடபுடலாக நடந்துச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. தைரியமான தையல்காரன். முன்னொரு காலத்துல ஒரு தைரியமான தையல்காரு எப்பொழுதும் பரபரப்பா துணி தைச்சுக்கிட்டே இருப்பான். அவன் தோளும் மெழுகும் துணியும் பயன்படுத்துவான். ஒரு மத்தியான வேளையில திடீர்னு அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நாள் முழுக்க தைச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரமே இல்லை. ஆனா இந்த கோட்டை தைச்சு முடிச்சு ஆகணுமே, இதான் சாப்பாடு எனக்கு வேணுமே. என்கிட்ட ஒரு காஞ்சி போன ரொட்டி துண்டுதான் இருக்கு. அப்புறம் வெளியில இருந்து ஒரு குரலை கேட்டான், என்கிட்ட புதுசா ஒரு ஜாம் விலைக்கு இருக்குது, நல்ல ஜாம். என்னால அது வேண்டான்னு சொல்ல முடியாது. பாட்டிமா, இங்க வந்து கொஞ்சம் ஜாம் கொடுங்க. எவ்வளவு உனக்கு பிடிக்கும்? தயவு செஞ்சு ஒரு ஜார் கொடுங்க. தையக்காரன் அவன் ரொட்டிக்காக கொஞ்சம் ஜாம் வாங்கி அதுல கொஞ்சம் சாப்பிட்டு மீதியை கீழே வச்சுட்டு திரும்பி வேலைக்கு போயிட்டான். தையல்காரன் தச்சிட்டு இருக்கும் போது சில ஈக்கள் ஜன்னல் வழியா உள்ள வந்துச்சு. அந்த ஜாம் மேல உட்காந்து ஒட்டிக்குச்சு. அதை சாப்பிடலான்னு தையல்காரன் எடுக்கும் போது அதுல 7 ஈக்கள் ஒட்டி இருந்தத பார்த்தான். ஓ நோ, ஈக்கள்! இந்த ரொட்டி உங்களுக்கு நினைச்சீங்களா? உங்ககிட்ட இருந்து நான் முதல்ல விலகணும். கோபப்பட்ட தையல்காரு அவங்க கிட்ட இருந்த துணியை எடுத்து அடிச்சான். 7 ஈக்களும் கீழே விழுந்து செத்துடுச்சு. ஒரே அடியில 7 போச்சு. அப்புறம் அவனே ஒரு பெல்ட்டை தயாரிச்சான். அவன் தைச்ச பெல்ட்ல பெரிய தங்க வார்த்தைகளை பதிச்சான். அது என்னன்னா, ஓர் அடியில 7. இப்போ உலகத்துக்கே நான் யாருன்னு தெரியும். இப்ப நான் செஞ்சது கூட, ஆனா இப்ப முதல்ல என்னோட பயணத்துக்காக ஒரு துண்டு சீஸ் வாங்கிக்கிறேன். போற வழியில திருப்பி பசிச்சா சாப்பிடறதுக்கு. தையக்காரன் காட்டுக்கு போனான். அங்க ஒரு சின்ன பறவைய பார்த்தான். அதை எடுத்து சீஸ் கூடவே பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். அவன் கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு ராட்சசனை பார்த்தான். ஹலோ, ஹாய், வேர் ஆர் யூ கோயிங்? இந்த பரந்த உலகத்துல என்னோட செல்வந்தத்தை தேட போறேன். ஏன், நீயும் மரியா? அல்பமா இருக்க கூடாது. ஏன் கூடாது? ஏன்னா நீ சின்னவ. அதனால என்ன, சின்னவனா இருந்தா என்ன? ஆனா நான் சக்தி வாய்ந்தவன். நீ சக்தி? நல்லா சிரிக்க வைக்கிற. என்னோட பெல்ட்ட பாரு, அப்ப நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும். ஒரே ஊதல்ல 7 இருந்தா என்ன? உங்ககிட்ட பிறந்த நாள் கேக் ஏதாவது இருக்கா? உனக்கு 7 வயசா? நானும் 7 வயசு இருக்கும் போது ஒரே ப்ளோல ஊதிட்டேன். அப்போ என்ன அதுக்கு அர்த்தம் என்ன? அப்படின்னா நான் வலிமையானவன் அர்த்தம். நான் ஒரே ஊதுல 7 பேரை தள்ளியிருக்கேன். நான் வந்து ராட்சசன், உன்னை விட சக்தி வாய்ந்தவன். அப்போ ராட்சசன் ஒரு பாறையை எடுத்தான். அதை அழுத்தி பிழிஞ்சதுனால அதுல இருந்து தண்ணி வந்துச்சு. உங்ககிட்ட பந்தயம் கட்டுற உன்னால இதை செய்ய முடியாது. தையல்காரன் சிரிச்சுக்கிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து சீஸ் எடுத்தான். நான் இந்த பாறையை நசுக்கி பால் வர வைக்கிறேன். அப்புறம் அவன் அந்த சீஸ பால் வர வரைக்கும் நசுக்கணும். ஆர்வமா இருக்கு, ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. அந்த ராட்சச ஒரு மரத்தை பிடுங்கி ஜூஸ் வர வரைக்கும் நசுக்கணும்.
நீ நினைக்கிறியா இத செய்ய முடியும்னு? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இத பாருங்க, தையல்காரன் தன்னோட பாக்கெட்ல இருந்து டைமண்ட் வடிவத்தில் இருக்கிற ஒரு மெழுகை எடுத்தான். அவன் முன்னும் பின்னுமாக எரிந்து அவன் கையில இருக்கிற மெழுகு கரையிற வரைக்கும் நசுக்கினான். அதை பாக்கிறதுக்கு மறையிற மாதிரி பண்ணிட்டான். அப்புறம் அந்த தையல்காரன் பாக்கெட்ல இருந்த பறவையை எடுத்து காத்துல பறக்க விட்டான். பறவை ரொம்ப வேகமா பறந்து போச்சு, ரொம்ப வேகமா. அந்த ராட்சசன் நினைச்சா அது ஒரு பாறைன்னு. அந்த பாறை கீழே திரும்பவே இல்ல. எங்க எங்க போயிடுச்சு அது? பாறை இன்னும் வானத்திலேயே தான் இருக்கு. ஆளா, நீ இவ்வளவு சக்தி வாய்ந்தனா இருக்க முடியாதே. ஞாபகம் வச்சுக்கோ, ஏழு ஒரே ஊதுல. அந்த வழியா ராஜாவும் அவர் கூட சேர்ந்த படையாளியும் வந்தாங்க. இதெல்லாம் என்ன? ஒண்ணுல மரியாதைக்குரியவரே, நான் இந்த ராசிச்சனை புடிச்சு வச்சிருக்கேன். புடிச்சிருக்கியா? என்னையா? வாய்ப்பே இல்ல. அந்த ராஜேஷன் எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடினான். நான் எட்டாவதா இருக்க மாட்டேன், நீ ஊதுறதுக்கு மாட்ட மாட்ட மாட்ட. என் ராஜ்யத்திலிருந்து அந்த ராட்சசன் ஓட விட்டுட்ட. இந்த பையனறிய தங்கத்தை எடுத்துக்கோ. மிக்க நன்றி மரியாதைக்குரியவரே. என் கூட என் ராஜ்யத்துக்கு வா. எல்லாருக்கும் தெரியட்டும் ஒரு தையல்காரன் ஒரு ராட்சசனை ஓட விட்டான்னு. அவன் இனிமேல் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அந்த சின்ன தையக்காரு புகழையும் மற்ற அதிர்ஷ்டத்தையும் கண்டறிஞ்சு மகிழ்ச்சியோட வாழ்ந்தான். முற்றும் தானாகவே மாட்டிக்கொண்ட திருடன். ஒரு கிராமத்துல கோவிந்த் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப புத்திசாலி, ஆனா ரொம்ப சோம்பேறியும் கூட. அவன் கடினமாக உழைக்காம அவனுடைய புத்திசாலித்தனத்தினால எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராஜாவோட பொண்ணு இளவரசியோட தங்க ஆரம் தொலைஞ்சு போச்சு. அப்போ ராஜா கோவிந்த பத்தி கேள்விப்பட்டாரு. உடனே கோவிந்த தர்பாருக்கு கூப்பிட்டாரு. நான் கேள்விப்பட்டிருக்க, நீ ரொம்ப புத்திசாலின்னு, நீ இளவரசியோட ஆவணத்தை தேடி கொடுக்க முடியுமா? அப்படி நீ கண்டுபிடிச்சா நீ என்ன கேக்குறியோ அதை நான் தரேன். சரி மகாராஜா, நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன். செய்யற இல்ல, செஞ்சாகணும். ஒருவேளை நீ கண்டுபிடிக்கலனா உனக்கு சாவுதா தண்டனையா கிடைக்கும். கோவிந்த் ரொம்ப புத்திசாலி. அவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அவன் உடனே ராஜா கிட்ட சொன்னா, மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு. என்னன்னா, நீங்கள் எல்லா வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்கள ஒரே இடத்துல நிற்க வைங்க. மகாராஜா கோவிந்த் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாரு. உடனே எல்லா காவலர்களும் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்தாங்க. எல்லா காவலர்களும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அதுலேயும் ஒருத்தன் பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன்தான் அந்த நகையை திருடி வச்சிருந்தான். இதுக்கு நான் கண்டிப்பா மாட்டிப்பானோ? இந்த கோவிந்த் ரொம்ப புத்திசாலி போல இருக்க, சாணக்கியனா இருக்கா? இவனுக்கு மாயம் தந்திரம் தெரியுமோ? எப்படியாச்சும் மாட்டாம இருக்கணும், இல்லனா செத்தம். கோவிந்த் அவனுடைய பையிலிருந்து சில அக்ரூட்களை வெளியே எடுத்தான். அதுக்கப்புறம் எல்லா காவலாளி கைகள்லயும் ஒன்னொன்னா வச்சான். இதை பார்த்து அங்கிருந்த ஜனங்க, அப்புறம் ராஜா, அப்புறம் மந்திரிங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த குரோட்டோனால என்ன ஆகும்? அப்போ கோவிந்த் சொன்னா, இது மாய குரோட்டோ. இது எந்த மாதிரி குரோட்டோனா, இது யாரோட கையில இருக்கோ அவங்க கையில இந்த குரோட்டோ தானாகவே உடஞ்சி போச்சுன்னா அவங்க திருடன் இல்ல. ஆனா இது உடஞ்சி போகலன்னா அவங்க தான் திருடன். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா காவலாளிகளோட கைகளையே பார்த்தாங்க.
ஐயோ மாட்டிக்கிட்டேன், இந்த குரோட்டோவை எப்படி உடைக்கிறது? திருட ரொம்ப பயந்துட்டான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அக்ரோட்டை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். என்ன ஆனாலும் சரி, இந்த அக்ரோட்டை நான் உடைச்சே ஆகணும், இல்லனா நான் தான் திருடன்னு தெரிஞ்சிரும். அப்போ அந்த காவலாளியோட கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. இத கோவிந்த் பார்த்துட்டான். கோவிந்துக்கு புரிஞ்சது, அந்த காவலாளி அழுத்தி அக்ரூட்டை உடைக்க முயற்சி பண்றான் அப்படின்னு. அப்படின்னா இவன் தான் திருடன். கோவிந்த் அவன் கிட்ட போனான். உங்களோட கைய திறங்க. உடனே அவன் கைய காட்டினதும் அவனோட கையில ரத்தம் இருந்துச்சு. ஆனா அந்த அக்ரூட் கொஞ்சம் கூட உடையல. இதுதான் அதுக்கு சாட்சி. இளவரசிக்கு அவனுடைய ஆரம் கிடைச்சிருச்சு, அப்புறம் ராஜாவுக்கு திருடன், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கோவிந்த பாராட்டினாங்க. எப்பவுமே தப்பு செஞ்சா அதுக்கு தண்டனை கண்டிப்பா. மந்திர பானை. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் அங்கிருந்த ஒரு ஜமீன்தாரோட இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்ப ஏழையா இருந்தான். ஒரு நாள் அவன் மழை வர்றதுக்கு முன்னாடி விதை விதைக்கிறதுக்காக தரைய தோண்டிக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அவனுக்கு அங்க ஒரு பெரிய பானை கிடைச்சது. அவன் அந்த பானையை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சான், இதை வச்சு என்ன செய்யறது? அதுக்கப்புறம் அந்த பானையை ஓரமா வச்சுட்டு அவனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மதியம் ஆயிடுச்சு. சாப்பாட்டு நேரம் அப்படிங்கிறதுனால அந்த பானையில அந்த மண்வெட்டியை வச்சுட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த பானையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஒரே மண்வெட்டி மட்டும்தான் இங்க வச்சேன், ஆனா இந்த பானையில மண்வெட்டி நிறைஞ்சிருச்சு. ஓ, இது சாதாரணமான பானை இல்ல, மந்திர பானை. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனதும் அவன் அந்த பானைய அவனுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். மந்திர பானையின் மகிமையால அவன் கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரனா மாறினான். இப்போ அவன் கிட்ட போட்டுக்க நல்ல துணிகள் இருந்துச்சு, அப்புறம் சாப்பிட நல்ல சாப்பாடு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்து அந்த ஜமீன்தாருக்கு சந்தேகம் வந்துச்சு. திடீர்னு இவன் எப்படி இவ்வளவு பணக்காரனானா? அத நாம கண்டுபிடிச்சே ஆகணும். ஜமீன்தார் மெதுவா அவன் பின்னாடியே போனாரு. அதுக்கப்புறம் அந்த உண்மைய அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆ, இந்த பானை எனக்கு கிடைச்சதுன்னா நான் இன்னும் பணக்காரன் ஆயிருவேன். உடனே அந்த ஜமீன்தார் அந்த விவசாயியை நல்லா மிரட்டி அந்த பானையை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவர்கிட்ட இருந்த ஒரு தங்க காசு அந்த பானையில போட்டதும் 100 தங்க காசுகள் வெளியே வந்துச்சு. ரொம்ப சீக்கிரத்திலேயே இது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ராஜா வந்து அந்த ஜமீன்தார் கிட்ட சொன்னாரு, இந்த பானை நாளும் நாட்டில் கிடைச்சிருக்கு, அதனால இது எனக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் அந்த ராஜா அந்த பானையை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அரை மணிக்கு வந்து அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் இப்போ இந்த பானையால என்னவெல்லாம் செய்ய முடியும்னு பாக்குறேன். இப்போ இந்த மந்திர பானை என்னோடது, இதை வச்சு நான் எல்லா நாட்டையும் வாங்கலாம். அப்போ திடீர்னு ராஜா அந்த பானைக்கு பக்கத்துல வந்தப்போ கால் வலிக்கு அந்த பானைக்குள்ளேயே விழுந்துட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொருத்தங்களா 100 ராஜாக்கள் அந்த பானையிலிருந்து வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சண்டை போட்டாங்க. நான் தான் ராஜாவேன், நான் தான் ராஜாவேன், இல்ல இல்ல நான் தான் ராஜாவேன், நான் சொன்ன இல்ல நான் தான் ராஜாவேன், நான் சொன்ன இல்ல நான் தான் ராஜா ஆவேன், நீ தள்ளி போ, நான் தான் ராஜா ஆவேன், நான் தான் ராஜா ஆவேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ராஜாக்களும் சண்டை போட்டு ஒவ்வொருத்தங்களா இறந்து போயிட்டாங்க.
இததான் சொல்லுவாங்க பேராசை பெருநஷ்டம். பீட்டர் பானும் கேப்டன் ஹூக்கும். ஒரு காலத்துல மூணு பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க பேரு வெண்டி, மைக்கேல், ஜான். அவங்க லண்டன்ல ஒரு பெரிய வீட்டுல வசிச்சு வந்தாங்க. ஒவ்வொரு ராத்திரியும் தன்னுடைய வயசான அக்கா சகோதரர்களுக்கு நிறைய பீட்டர் பானோட சாகச கதைகளை சொல்லுவா. வெண்டி, பீட்டர் பானை பத்தி இன்னும் நிறைய எங்களுக்கு சொல்லு. ஆமா வெண்டி, தயவு செஞ்சு எங்களுக்கு இன்னொரு கதை சொல்லு. தயவு செஞ்சு சொல்லு. இன்னைக்கு ரொம்ப லேட்டு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போனல. இப்ப கண்ணை மூடிட்டு தூங்க போங்க. குட் நைட், இனிமையான கனவுகள். கொஞ்ச நேரம் கழிச்சு பயத்துல எழுஞ்சிட்டாங்க. ஏன்னா ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. நீ கேட்டியாத? ஆமா வெண்டி, நீ கேட்டியா? ஆமா. அங்க என்ன வெளிச்சம்? எங்க அது? என்னது அது? ஆமா, அது நான் தான், டிங்கர் பெல். டிங்கர் பெல்? ஆமா, அசாதாரணமான சம்பவம் நடந்தது. பீட்டர் பான் அறையினோட நடுவுல தோன்றினான். பீட்டர் பான், நீங்க என் கூட வர விரும்புறீங்களா? எங்கே? டிங்கர் பெல்ல நான் உங்களை நெதர்லாண்ட் கூட்டி போக முடியும். தொலைஞ்ச பசங்க இருக்கிற இடத்துக்கு. டு நெதர்லாண்ட்? தொலைஞ்ச பசங்க இருக்கிற இடத்துக்கு எங்களால பறக்க முடியாது. டிங்கர் பெல் உங்களுக்கு உதவி செய்வா. அவ ஒரு மந்திரப்பொடி உங்க மேல ஊதுவா, நீங்க பறப்பீங்க. உடனே டிங்கர் பெல் மந்திரப்பொடி எடுத்து குழந்தைங்க மேல தூவினா. உடனே காத்துல மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க, நான் பறக்கறேன். மேலையும் கீழையுமா போனாங்க. சுத்தி சுத்தி கடைசியா அஞ்சு பேரும் அறையில இருந்து வானத்துக்கு பறக்க ஆரம்பிச்சாங்க. நெதர்லாண்டுக்கு பறந்துட்டு இருக்கும் போது பீட்டர் பான் நடுக்கடல்ல போயிட்டு இருந்த கப்பலை பார்த்து கை நீட்டி சொன்னா, அந்த பாருங்க, அதான் கேப்டன் ஹூக்குடைய கப்பல். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை சுத்தி, அவன் என்ன கைது செய்யறதுக்கு ரொம்ப வருஷமா சுத்திட்டு இருக்கான். யார் அந்த கேப்டன் ஹூக்? அவன் மோசமான கடல் கொள்ளைக்காரன், பீட்டர் பானுக்கு சத்தியம் செஞ்ச ஒரு எதிரி. தொலைஞ்ச பசங்களும் எங்க பார்த்தாலும் குழந்தைகளும், அப்புறம் ஒரு முதல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்குள்ள ஒரு சண்டை. நான் அவனை கப்பல்ல இருந்து தண்ணியில தள்ளி விட்டுட்டேன். அப்போ ஒரு முதல அவன் கையில கட்டியிருந்த கடிகாரத்தோட சேர்த்து அவன் கையை கடைச்சிடுச்சு. அப்பத்துல இருந்து அவனை கேப்டன் ஃபிஸ்ட்னு கூப்பிடுவான். ஆனா இப்ப அவன் கையில ஒரு ஹுக் இருக்கு, அதனால அவன் கேப்டன் ஹுக். இப்ப தெரியுதா நான் என்ன பண்ணேன்னு? பரவாயில்ல, அவன் எப்பெல்லாம் டிக் டாக்னு கேக்குறான்னு உடனே டென்ஷன் ஆயிடுவான். அவன் என்ன பிடிக்க முடியாதனால அந்த சின்ன பசங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். பாவம் அந்த தொலைஞ்ச பசங்க, அவங்களுக்கு குடும்பம் இல்ல. நான் அவங்கள பாக்கலாமா? நிச்சயமா. வெண்டி மெதுவா பறந்து தரைக்கு வந்தா. அதுல கடைசி பையன் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க தாய் பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, நீங்க எங்க அம்மாவா இருப்பீங்களா? எங்க அம்மாவா இருப்பீங்களா? தயவு செஞ்சு. நான் ஒரு சின்ன பொண்ணுதான், எனக்கு அனுபவம் கிடையாது. ஆனா நான் முயற்சி பண்றேன். வெண்டி பல நாட்களா அவங்களோட தங்கிட்டு இருந்தா. அந்த பிள்ளைங்களை பாத்துக்க ஆரம்பிச்சா. அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தும் சுத்தப்படுத்தியும் கதைகளும் சொல்லி கொடுத்தா. ஆனா ஒரு ராத்திரி அவங்க சதுக்கத்துல இருக்கும் போது அவங்க ஒரு சத்தம் கேட்டாங்க, பயங்கரமான குரல்ல. நீங்க எல்லாரும் என்னோட கைதிங்க. அவ வெண்டியை இழுத்து சொன்ன, இவள நீங்க பாக்கணும்னு நினைச்சா பீட்டர் பான் கிட்ட சொல்லுங்க, என்ன வந்து பார்க்க சொல்லி. கடல் கொள்ளையர்கள் குதிரை மேல ஏறி உடனே கப்பல் கிட்ட போனாங்க. அந்த கடைசி பையன் என்ன நடந்ததுன்னு பீட்டர் பான் கிட்ட சொன்னான். பீட்டர் பான் மைக்கேலையும் ஜானையும் அவங்க நண்பர்கள் கிட்ட விட்டுட்டு கப்பல் கிட்ட போனான். கேப்டன் ஹூக், இதோ நான் வந்துட்டேன், வெண்டியை விட்டுடு. கப்பலுக்கு வரவேற்கிற பீட்டர் பான், என்னுடைய பாதுகாவலை அவளை பத்திரமா கீழே இறக்கி விடுவான். வெண்டி இறக்கி விட்ட உடனே தொலைஞ்சு போன பசங்க கிட்ட அவ உதவிக்கு போனான். பீட்டர் பான் இப்ப ஹூக்கோட கைதி, நம்ம இப்ப என்ன பண்றது? உடனே அவங்க வானத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வர்றத பார்த்தாங்க. அது டிங்கர் பெல். நம்ம பீட்டர் பானை காப்பாத்தணும் டிங்கர் பெல். நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், பின்னாடி வாங்க. டிங்கர் பெல், வெண்டி, மைக்கேல், ஜான், தொலைஞ்சி போன குழந்தைங்க கடல்ல கப்பல்ல போனாங்க. அவங்க ஹூக்குடைய கப்பல் கிட்ட போன உடனே டிங்கர் பெல் தண்ணியில டான்ஸ் ஆட ஆரம்பிச்சா. உடனே கடல் அலைகள் சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சது. டிக் டாக், டிக் டாக்,
நிறுத்துங்க, என்னால் அந்த சத்தம் கேட்க முடியல. கேப்டன் ஹூக்குக்கு கோவம் வந்துடுச்சு. உடனே தன் கிட்ட இருந்த கத்தி எடுத்து பீட்டர் பேன் பக்கம் நீட்டினான். பீட்டர் பேன் போகட்டும், அப்படி இல்லைன்னா இல்லைன்னா நீ என்ன பண்ணிட முடியும் சின்ன பறக்கிற பூச்சி? உடனே டிங்கர் பெல் ஒரு முதலைக்கு கப்பல் உள்ள வர்றதுக்கு உதவி செஞ்சிச்சு. கேப்டன் ஹூக்குடைய கையையும் கடிகாரத்தையும் முழுங்கினா அதே முதல்ல. ஹூக்கு அதை பார்த்த உடனே கால்கள்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அவன் பயத்துல நடுங்கினான். அவன் கத்தியை கீழே போட்டுட்டு பின்னாடி போனான். முதல்ல அவங்க கிட்ட நெருங்கி வரும்போது அவன் கூட இருந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க. கேப்டன் ஹூக்கு முதல்ல கிட்ட தனியா மாட்டிக்கிட்டான். அவன் பீட்டர் பேனை விடுதலை செஞ்சுட்டு அவன் ஓடி போயிட்டான். ரொம்ப நன்றி நண்பர்களே, என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான சாகசங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். அப்புறம் ஜான் எழுந்தான். அவங்க கட்டல்ல இருந்தாங்க. இது என்ன கனவா? ஆமா, இது ஒரு கனவா இருக்கலாம். ஆனா வெளியில டிங்கர் பெல்லும் பீட்டர் பேனும் அவங்களுக்காக வானத்துல காத்திட்டு இருந்தாங்க. முற்றும் மந்திரிக்கப்பட்ட இளவரசி. முன்னொரு காலத்துல ஒரு வயசான விவசாயி இருந்தாரு. அவருக்கு ரெண்டு பசங்க, ஆஸ்டன் கார்ட்டர். கார்ட்டர், எங்க இருக்க நீ? உதவி வேணும். கூடாது, கொட்டாய விட்டு இருக்கிற ஆஸ்டன் அந்த பென்சில் வேலை பார்த்துட்டு இருந்தான். டவுனுக்கு போயிட்டு வரேன். நிச்சயமாப்பா. அவன் நகரத்துக்குள்ள போறமேன்னு அவன் நினைச்சான். நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி அது ஒட்டக்கிறது எப்படின்னு பார்க்கணும். நம்ம உட்கார்ந்து இது தீவிரமா யோசிக்கணும். அவன் மரத்தடியில வந்து உட்கார்ந்தான். ரெண்டு பேரும் அவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறத இவன் கேட்டான். ராஜாவுடைய பொண்ணு அரண்மனையில போட்டி வச்சிருக்காங்களா? ஒரு டிராகனும் ஒரு வயசான கழுவி தான் பிடிச்சி வச்சிருக்காங்களா? அப்படி யாராவது காப்பாத்த வந்தாங்கன்னா மூணு பரீட்சை இருக்கேன், அதெல்லாம் தாண்டணுமா? ஆனால் மக்கள் சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பரிச்சயம். அந்த பரிச்சையில் பாஸ் ஆகலன்னா அந்த ட்ராகனை சாப்பிட்ருமா? அப்படியும் இளவரசியை வந்து காப்பாற்றினாங்கன்னா அவங்க தான் அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்புறம் அரண்மனையும் புகுஷத்தையும் தந்துடுவாங்க. அப்புறம் அந்த விவசாயி நினைச்சான், காலர் இதை செய்வோம், அவன் அந்த மூணு பரீட்சையும் எப்படியாவது பாஸ் ஆயிடுவான், ராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் ராஜாவாயிடுவான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விவசாயியோட ஒரே குதிரையையும் கத்தியையும் கார்ட்டருக்கு கொடுத்தான். அந்த இளவரசியை காப்பாத்துறதுக்காக கார்ட்டர் கவனக்குறைவா தன் கத்தியை போற வழியெல்லாம் பயன்படுத்தினான். அவனுக்கு கொடூரமான இருதயம். அவன் எறும்பு புத்தை தாண்டும் போது அதையும் அழிச்சிட்டு போனான். அவன் ஏரியில தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது வாத்துங்க மேல கல்ல தூக்கி அடிச்சான். அவன் அரண்மனையை நெருங்கும் போது அவன் கிட்ட இருந்த கத்தியால தேன் கூட்டையும் அழிச்சிட்டான். அங்கிருந்து ஓடி கடைசியா அரண்மனைக்கு வந்தான். அவன் கதவை எட்டி உதச்சி கத்த ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அழுப்பா இருக்கு. எவ்வளவு தைரியம் உனக்கு? கதவை திறக்கலாம், நான் உடைச்சிருவேன். கடைசியா அழகான குரல் கொண்ட ஒரு வயசான பெண்ணு கதவை திறந்தா. யாரு கதவை தட்டுறது? நான் இங்க ஒரு மணி நேரமா நிக்கிறேன், நீ என்ன செவுடா? ஓ, நான் செவுடு கிடையாது. நான் ராணிய காப்பாத்திட்டு ராஜா வாங்க வந்தேன். இரு இரு, முதல்ல அதுக்கு முன்னாடி நீ மூணு பரீட்சைக்கு தயாராகணும். எல்லாம் பரீட்சையா? பரீட்சை எல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. நானு இந்த சூரியகாந்தி பூ விதைய காத்துல தூவுறேன். அது காத்தால ஊதப்படும். அது நீ உன் கையால எடுத்து இந்த பையக்குள்ள போடணும். அதுவும் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள. என்ன இது, பைத்தியக்காரர் நினைச்சியா? இது என்ன விதமான பரீட்சை? நான் இன்னும் ஒரு மணி நேரத்துல திரும்பி வருவேன். அந்த வயசான கிழவி விதைகளை காத்துல தூவினா. அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டா. இது ரொம்ப கடினம், நீ
பானவனே, பரவாயில்ல, மூணாவது பரீட்சையே பார்க்கலாம், என்ன பின்தொடரு. எனக்கு போர் அடிக்குது. அரண்மனைக்குள்ள உள்ள போனாங்க அவங்க. ஒரு இருட்டான அறைக்குள்ள போனாங்க. இங்கே மூன்று நிழற்படங்கள் வெள்ளத்தாளால மூடப்பட்டிருக்கு. உனக்கு ஒரு மணி நேரம் இருக்கு. இதுல யாரை இளவரசின்னு கண்டுபிடிக்கணும். உன்னோட கணிப்பு சரியா இருந்தா அவ விடுதலை ஆயிடுவா. ஆனா கண்டுபிடிக்கலன்னா நான் என் வலது பக்கம் இருக்கிறத செலக்ட் பண்றேன். உனது வலது பக்கத்துல இருக்கிறவங்க அதை வெளிப்படுத்துவாங்க. ஓ டிராகன், ஐயோ வேண்டாம் டிராகன், வேணா வேணா வேணா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விவசாயி ஆஸ்டின் கிட்ட பேசினாரு. காடருங்க, அவனை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். அப்பா, நான் அரண்மனைக்கு போறேன்ப்பா. வேண்டாம்ப்பா, இருக்கிற நீ ஒருத்தனையாவது காப்பாத்திக்கணும்னு ஆசைப்படுற. நம்புங்கப்பா, நான் நிச்சயமா திரும்பி வருவேன். என்கிட்ட குதிரையும் கிடையாது, உங்ககிட்ட கொடுக்க கத்தியும் கிடையாது. ஆஸ்டின் ஒரு ரொட்டி துண்டை எடுத்துக்கிட்டு கால்நடையாவே மந்திரிக்கப்பட்ட அரண்மனைக்கு போனான். அவன் மரத்து கீழே ஓய்வெடுக்க முடிவு பண்ணான். அங்க ஒரு எறும்பு புத்த பார்த்தான். அங்க நிறைய எறும்புங்க திருப்பி கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கு. பாவ எறும்புகளே, யார் இந்த கூட்ட கலைச்சது? நான் திருப்பி கட்டித்தர உதவி பண்றேன். அதை முடிச்ச பிறகு அவன் ஏரி பக்கம் தண்ணி குடிக்க போனான். அங்க சில வாத்துங்க நீந்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். பாவம் சின்ன வாத்துகளே, நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்தாங்க இந்த ரொட்டி துண்டை சாப்பிடுங்க. அந்த சின்ன வாத்துங்க ரொட்டிங்களை சாப்பிட்டுச்சு. அங்க தேன் கூடுங்க உடஞ்சி கிடக்கிறத பார்த்தான். அதை கையில எடுத்து மரத்து மேல வச்சான். அவனோட பயணத்தை மந்திரிக்கப்பட்ட அரண்மனைக்கு தொடர ஆரம்பிச்சான். அங்க வந்த பிறகு கதவை தட்டினான். என்ன வேணும் என் அருமையானவனே? வணக்கம், நான் ராணியை காப்பாத்த வந்திருக்கேன். நீ முயற்சி பண்ணலாம். அந்த வயசான பெண்மணி சூரியகாந்தி பூ விதைய தரையில தூவிட்டு போனான். இங்க சுத்தி போட்டிருக்காங்க, நான் நினைக்கிறேன் இதை சுத்தப்படுத்திடுவேன். 45 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆனா அவனால அதை எடுக்க முடியல. அப்போ எறும்புங்க உதவிக்கு வந்துச்சு. எறும்புக்கு உதவி செஞ்சதுனால அந்த நன்றி கடனுக்காக வந்தாங்க. ஓ, வரிசையா ஒருத்தர் ஒருத்தர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி என் நண்பர்களே. இப்ப என் பையன் நிறையா விதையா இருக்கு. அப்புறம் அந்த வயசான பெண்மணி வந்தாங்க. ஓ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஒரு பையன் நிறைய விதைகளா. சரி, நீ இப்ப ரெண்டாவது பரீட்சைக்கு போகணும். இந்த 12 மோந்திரத்தையும் நீ பிடிக்கணும். அந்த வயசானவ 12 மோந்திரத்தையும் தண்ணில தூக்கி போட்டான். ஆஸ்டன் தண்ணிக்குள்ள குதிச்சான். அது ரொம்ப ஆழமா இருந்தது. அந்த மோந்திரம் அடிமட்டத்துக்கு போறதுக்குள்ள அவனால பிடிக்க முடியல. ஆனா தண்ணிக்குள்ள ஏதோ நகர்ந்த பார்த்தான். அது அந்த வாத்துங்க. ரொட்டி கொடுத்த நன்றி கடனுக்காக உதவி செய்ய வாத்துங்க வந்துச்சு. ஓ, ரொம்ப நன்றி என்னோட நண்பர்களே. இப்ப எங்கிட்ட எல்லா 12 மோதிரமும் இருக்கு. நேர வயசான பெண்மணி பார்க்க போனான். ஓ, எல்லா 12 மோதிரமா? இதுக்கு முன்னாடி இது நடந்ததே கிடையாது. பரவாயில்ல, நீ என் பின்னாடி வா. அந்த வயசான பெண்மணி மூணாவது பரீட்சை பத்தி விளக்கி சொன்னான். அவன் அந்த 3 நிழற்படங்களை பார்க்கும்போது அவனால யாரு இளவரசின்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. யோசி ஆஸ்டன், யோசி, இதுல யார் அந்த இளவரசி? திடீர்னு 100 தேனீக்கள் உள்ள வந்துச்சு. நடுவுல இருக்கிற நிழற்படத்துல சுத்தி சுத்தி வந்துச்சு. அது நடுவுல இருக்கிறதான். நடுவுல இருக்கிறத உன்னை வெளிப்படுத்து. அந்த வெள்ளத்தால் கீழே விழுந்த உடனே இளவரசி தோன்றினா. ரொம்ப நன்றி ஆஸ்டின், புதர்களிலிருந்து என்னை விடுவிச்சதுக்காக. இளவரசி விளக்க முடியாத அளவுக்கு சொன்னான். அப்புறம் கோபுரத்திலிருந்து டிராகன் தப்பிச்சு போறத பார்த்தாங்க. இனிமே இந்த ராஜ்யத்துக்கு நீ தான் தலைவன், நான் இப்ப கிளம்புறேன். ஆஸ்டின் நொந்து போன பிறகு இளவரசியை பார்த்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். அதிர்ச்சியில ஆமான்னு சொன்னான். அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அந்த அரண்மனையில தேன் கூடும் கட்டி அரண்மனை ஃபுல்லா வாத்துகளும் வாத்து குஞ்சுகளும் நிரப்பினாங்க. முற்றும். மந்திர பாட்டில். அபு ஒரு மீனவன். அவன் கடலோரமா வசிச்சுட்டு வந்தான். அவனால எவ்வளவு நேரம் மீன் பிடிக்க முடியுமோ பிடிப்பான்.
அவன் சின்ன வயசு இருக்கும்போது இரவு முழுக்க கடல்ல இருப்பான். அவன் காலையில நிறைய விதவிதமான மீனை பிடிச்சிட்டு வந்து அங்க இருக்கிற உள்ளூர் சந்தையில விற்பான். ஆனா அபுவுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அதனால கடல்ல மீன் பிடிக்க செல்ல அவனால முடியல. அதுக்கு பதிலா கரையிலே நின்னுக்கிட்டு ஒரு நாளைக்கு 4 தடவை வலை வீசுவான். கொஞ்சம் மீன் சாப்பிடுவான், ஆனா மீதிய வித்து காசா பண்ணிப்பான். ஒரு நாள் காலையில அவன் வெளியே கடலுக்கு போனான். அவன் வலைய தண்ணில தூக்கி வீசினான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ வலையில கனமா மாட்டி இருக்கிறத உணர்ந்தான். அவன் இழுத்தான் இழுத்தான் இழுத்தான். அவன் முழு பலத்தை கொண்டு வலைய கரைக்கு இழுத்தான். செத்து போன கழுதை வலையில மாட்டி இருக்கிறத பார்த்தான். ஓ இல்ல, அவன் அழுதான். இவ்வளோ முயற்சியும் வெறும் ஒரு கழுதிக்காகவா? நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி சாப்பிட்றது? அவன் பழைய ராஜா சோலமன்னு நினைச்சான். பண்டைய காலத்துல ஞானத்துக்கு பேர் போன மன்னன். திருப்பி அந்த வயசானவர் வலைய தூக்கி கடல்ல வீசினாரு. கொஞ்ச நேரத்துல ஏதோ வலையில மாட்டுச்சு. இந்த தடவை வலை இன்னும் கனமா இருந்துச்சு. திருப்பி அவன் சக்தியெல்லாம் உபயோகப்படுத்தி அபு மெதுவா கரைக்கு வலையை இழுத்தான். அது உள்ள பார்த்தா ட்ரம் நிறைய மண்ணா இருந்தது. இல்ல, திருப்பியும் அழுதான். இவ்வளவு முயற்சியும் ஒரு ட்ரம்முக்குள்ள இருக்கிற மண்ணுக்காகவா? நான் என்ன பண்றது? நான் என்ன சாப்பிடுவேன்? மறுபடியும் ராஜா சோலமனோட ஞானத்தை நினைச்சு விடாமுயற்சியா தொடர்ந்தான். திருப்பி அபு 3வது தடவையா வலைய வீசினான். இந்த தடவை அதை விட கனமா வலைக்குள்ள இருந்துச்சு. அதுக்குள்ள கலகலனே பானையும் சட்டியம்மா ரெண்டும் இடிச்சுக்கிற சத்தம் கேட்டுச்சு. அதுக்குள்ள என்னவா இருக்குன்னு நினைச்சான். நிறைய பானைகளும் தட்டுங்களும் எதுக்கும் உபயோகப்படுத்த முடியாம துருப்பிடிச்சு இருந்தது. உடனே அபு வானத்தை பார்த்து ஓன அழுதான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எனக்கு ஒரு நாளைக்கு 4 தடவை வலைய வீசத்துக்கு மட்டும்தான் உடம்புல வலிமை இருக்கு. இதோட 3 தடவை பண்ணிட்டேன். போனதுனால அபு வலை இழுக்கிறதுக்கு நேரமாச்சு. அதுல பித்தளை பாட்டில பார்த்தான். இந்த வாட்டி அபுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் வலையில மீன் மாட்டாட்ட கூட அவனுடைய பித்தளை பாட்டில் உயர்வா இருந்துச்சு. அதை வித்து நிறைய தங்க காசு கிடைச்சதுன்னா அடுத்த மாசம் வரைக்கும் சாப்பாட்டுக்கு போதும்னு. ஆனா அந்த பாட்டில சிகப்பு முத்திரை இருக்கிறத பார்த்தான். அது ஒத்து பார்க்கும்போது முத்திரை வேற யாருதான் இல்லை, சோலமன் ராஜா அதுன்னு உணர்ந்தான். இப்போ அந்த பாட்டிலுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமா இருந்தான். கத்தியால முத்திரையே திறந்தான். அது திறந்த உடனே ஒரு பெரிய மந்திர உயிரினம் பாட்டில இருந்து வெளியே வந்துச்சு. ஒரு பெரிய கர்ஜனையோட 100 அடி தூரத்துக்கு வானளவுல உயர்ந்தான். அபு ரொம்ப பயந்தான். அந்த பயத்திலே ஆழ ஆரம்பிச்சிட்டான். இத பார்த்த அந்த உயிரினம் ஒரு 10 அடிக்கு அது சுருங்கிடுச்சு. ஏன்னா அபு கிட்ட பேசலான்னு. மீனவனே, நீ என்ன காப்பாத்தினியா? இடி இடிக்கிற மாதிரி கேட்டான். நானா? நான் தான். ஆமா மந்திர உயிரினமே, என் பேரு அபு. அபு நல்ல பேரு. அந்த உயிரினம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. நான் அந்த பாட்டிலுக்குள்ள ரொம்ப வருஷமா அடப்பட்டு கிடந்த மீனவன் அபுவே உனக்கு நன்றி. இப்ப சொல்லு, நீ எப்படி சாகணும்னு விருப்பப்படுற? மரணம்? அண்ணே, நான் உங்களை காப்பாத்திருக்கேன், என்னை எதுக்கு கொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் அந்த பாட்டில ராஜா சாலமன்னால அடைக்கப்பட்டேன் மீனவன் அபு. சாலமன் இந்த இடத்த ஆட்சி செஞ்சது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, தோராயமா 1800 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மேல போர் தொடுத்த சாலமன் ஜெயிச்சிட்டான். என்னை இந்த பாட்டுக்குள்ள போட்டு அடைச்சிட்டான். அப்புறம் இந்த பாட்டிலோட என்னை கடலை வீசிட்டான். அப்பவே என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன். அப்படின்னா நான் உன்னை சிறையில இருந்து விடுவிச்சிருக்கேன், அப்புறம் எதுக்கு நீ என்ன கொல்லணும்? 1000 வருஷத்துக்குள்ள என்னை யாராவது காப்பாற்றுவாங்கன்னு நினச்சேன்.
அப்படி காப்பாத்தினாங்கன்னா வாழ்நாள் முழுக்க அவங்க செல்வத்தோட வாழ வைப்பேன்னு உறுதி எடுத்த. ஆனா யாரும் வரல. அப்புறம் ஒரு கோபத்துல என்னை காப்பாத்துறவங்களை நான் கொல்லுவேன்னு உறுதி எடுத்த. ஆனா அவன் எப்படி சாகணும்னு அதை அவனே சொல்லலாம். சரி, எப்படி நீ சாகணும் ஆசைப்படுற அப்பு மீனவனே? உடனே புத்திசாலித்தனமான சாலமன் ராஜாவே நினைச்சான். அதுக்கப்புறம் அவனுக்கு புத்திசாலித்தனமான ஒரு யோசனை வந்துச்சு. அண்ணா, உங்களை இந்த பாட்டில் தான் அடைச்சான்னு நீங்க சொல்றீங்களா? என்னால நம்ப முடியல. என்னது? உயிரினம் கத்துச்சு. அதோட குரலே 100 இடிக்கு சமமா இருந்துச்சு. நீ ரொம்ப உயரமா இருக்கிற. உன் கை விரல்கள்லாம் மரக்கிளைகள் மாதிரி இருக்கு. நிச்சயமா நீ அந்த சின்ன பாட்டிலுக்குள்ள போயிருக்க வாய்ப்பே இல்லை. எனக்குன்னு சாகிறத பத்தி இல்ல, ஒரு பொய் சொல்றவங்கிட்ட சாகணும் ஆசைப்படல. அட புரியாத வீடவனே, நான் கெட்டவனோ இல்ல முட்டாள்தனமானவனா கூட இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையில பொய் சொன்னது கிடையாது. அப்படின்னா நிரூபிங்க. அபு சொன்னான். அந்த உயிரினம் கையாட்டுச்சு. உடனே புகையா மாறி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாட்டிலுக்குள்ள போச்சு. பாட்டிலுக்குள்ள போய் அது கத்துச்சு. பாத்தியா, இந்த பாட்டிலுக்குள்ள என்னால உட்கார முடியுது. அபு சீக்கிரமா அந்த சிகப்பு முத்திரையை எடுத்தான். அந்த உயிரினத்தை பாட்டிலுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டான். திருப்பி வெளியே வர முயற்சி பண்ணுச்சு. ஆனா அந்த முத்திரைய உடைக்க முடியல. அப்புறம் அந்த உயிரினம் இடி மாதிரி கத்துச்சு. அப்புறம் அதை அமைதிப்படுத்திக்கிட்டு பதுங்கிடுச்சு. நீ என்னை ஏமாத்திட்ட, நான் விட்டு கொடுத்துட்றேன். நீ உண்மையிலேயே பெரிய திறமசாலி. நான் இந்த பாட்டில் விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்து நான் இப்போ வெளியே வந்தேன்னா உன்னை நான் இளமையை ஆக்கிடுவேன். நான் சொல்கிறது சரிதானே? வா வா, என்னை விடுவி. உன்னோட பரிசு காத்திருக்குது. அபு பொறுமையா கேட்டான். அப்புறம் சூழ்ச்சியோட கேட்டான், என்ன நீ முட்டாள் நினைக்கிறியா? வாழ்க்கையை நான் முழுசா வாழ்ந்துட்டேன், அதனால இதுக்கு மேல எதுவும் எனக்கு வேண்டாம். நான் ஒரு வயசானவனா இருக்கலாம், ஆனா உன்னை விடுவிக்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. இப்போ டாடா. ஒரு நிமிஷம் இரு, வேற ஏதாவது ஒரு உறுதி எடுத்துக்கலாம். அபு திரும்பி அந்த பாட்டிலை கடல்லே போட்டான். தன் உயிரை காப்பாத்திக்கிட்டதுக்காக நன்றி சொல்லிக்கிட்டான். மாயகுதிரை. முன்னொரு காலத்துல பெர்ஷியா அரசு அரண்மனையில எல்லா ராஜ்யத்தை சேர்ந்த கலைஞர்களும் கைவினை கலைஞர்களும் அந்நியர்களும் அவங்க திறமைய கட்ட வருவாங்க. ராஜாவுக்கு அது பிடிச்சிருந்தா சிறந்த பரிசையும் கொடுப்பாரு. ஒரு நாள் ஒரு பிரயாணி ராஜா முன்னாடி வந்து ஒரு செயற்கை குதிரைய பரிசா கொடுத்தாரு. இளவரசே, நீங்க வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பரிசை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. எந்த பொம்மை பண்றோன்னோ எந்த குதிரை பொம்மையை பண்ணுவானே? இது வெறும் பொம்மை மட்டும் இல்ல மகாராஜா, இது பின்னாடி ஏறிக்கிட்டு நீங்க உட்கார்ந்து காத்துல பறந்து எங்க வேணாலும் போகலாம். உலகத்துல இருக்கிற எந்த மூலைக்கும் நீங்க போகலாம் குறைஞ்ச நேரத்துக்குள்ள. அந்த மனிதன் இயந்திர குதிரையின் திறமைகளை வெளிப்படுத்தினார். மன்னர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதை வாங்க சொன்னாரு. இல்ல மகாராஜா, இவ்வளோ அருமையான ஒரு பொக்கிஷத்தை நான் காசுக்காக விற்க முடியாது. அப்பனா சரி, என்ன வேணும்? ஆனா எனக்கு என்ன குதிரை வேணும்? அந்த பிரியாணி ஒரு நிமிஷம் யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு கோரிக்கையோட குதிரையே சும்மா கொடுத்தாரு. ராஜாவோட மகள கைப்பிடிக்கிறதுக்கு கேட்டாரு. ராஜாவுக்கு கொடுக்க மனசு வரும்போது அவருடைய மகன் பிரின்ஸ் டாரஸ் அறைக்குள்ள வந்து அதை மறுத்து பேசினாரு. அப்பா என்ன மன்னிச்சிருங்க, யாருனே தெரியாது இவனுக்கா எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் ஒரு குதிரை பொம்மை கொடுத்ததுக்காகவா? கொஞ்சம் சங்கடப்பட்ட மன்னர் அதை மறுத்து தம் மகன் கிட்ட குதிரையே பரிசோதிக்கும்படி சொன்னாரு. இளவரசன் டேரியஸ் குதிரை கிட்ட போனாரு. அவ சேனை மேல குதிச்சு நெம்புக்கோல இழுத்தான். அடுத்த நிமிஷம் காத்துல உயரமா பறக்க ஆரம்பிச்சது. ராஜா ரொம்ப மகிழ்ச்சி ஆனாரு. ஆனா தம் மகன் உயரத்துல பறக்கறத பாத்துட்டு அடிபட்டுடுமோன்னு அவர் காவலாளிங்களை கூப்பிட்டு பிரயாணிய சிறையில போட சொன்னாரு. வானத்துல ரொம்ப தூரமா இளவரசர் மேகங்கள் நடுவுல மூச்சு முட்டுற அளவுக்கு வேகமா போனாரு. குதிரையை நிறுத்துறதுக்கு நெம்புக்கோல பிடிச்சு இழுத்தாரு. ஆனா அது எதுவுமே நடக்கல.
குதிரையை பரிசோதிக்கும் போது இன்னொரு நெம்புக்கோளை கண்டுபிடிச்சாரு. அந்த நெம்புக்கோளை பிடிச்சி இழுத்த உடனே குதிரை தரை இறங்க ஆரம்பிச்சது. இளவரசர் தரைக்கு நெருக்கமா கீழே வந்தாரு. மற்ற இடங்களை விட உயர்ந்த இடத்தை கண்டுபிடிச்சி குதிரைய அரண்மனை கூற மேல இறக்கினாரு. அவரு 2 அடி கீழே இறங்கினாரு. ஒரு இளவரசி கூரை மேல கேக்குற சத்தத்தை கேட்டு விழிச்சுக்கிட்ட. அவ தன் காவலாளி கிட்ட அத்து மீறி நுழைஞ்சவனை கூட்டிட்டு வர சொன்னான். காவலாளிங்க அவ முன்னாடி கூட்டிட்டு வந்து இளவரசரை மண்டியிட வச்சாங்க. மன்னிச்சிடுங்க இளவரசி, உங்களை நான் எழுப்பினதுக்கு. நான் ஒரு ராஜாவுடைய மகன், அதாவது ஒரு இளவரசன், அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். அந்த பெண் வங்காள நாட்டு மன்னரின் மகள் இளவரசி நாடியா. இளவரசி அவனுடைய சாகசங்களை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க காதல்ல விழுந்துட்டாங்க. ஒரு மதிய வேளையில இளவரசன் சொன்னாரு, ஓ என் இளவரசிய, யார் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறாங்க? நான் என் ராஜ்யத்துக்கு திரும்பி போகணும். நம்முடைய கல்யாணத்துக்காக அப்பா கிட்ட உத்தரவு வாங்கணும். அப்பாக்கு முதல்ல நான் சொல்லணும், இந்த மாயகுதிரைனால எனக்கு எந்த சேதமும் வரலன்னு. நீ வரியா? அவ ஒத்துக்கிட்டா. அடுத்த நாள் காலையில இயந்திரத்தலான பயங்கரமான அந்த மாயகுதிரை கிட்ட போனாங்க. நெம்புக்கோளை நிமித்தி 2 பேரும் போனாங்க. அப்புறம் 30 நிமிஷத்துக்குள்ள பெர்ஷியாவின் தலைநகரத்துக்கு வந்தாங்க. இளவரசர் இளவரசியே அரண்மனைக்கு அருகில் உள்ள மரத்தாலான குடிசைக்கு கூட்டிட்டு போனாரு. நீ இங்கேயே இரு, ஜெயில இருக்கிற அந்த பொம்மை சேர்வனை தூக்கல போடாதபடிக்கு கூட்டிட்டு வர. எனக்கு எதுவும் ஆகலன்னு அப்பாட்ட சொல்றேன். அதே மாதிரி உன்னை பத்தியும் அப்பாட்ட நான் சொல்றேன். இளவரசி வரவேற்கிறதுக்கு விருந்தையும் நான் தயார் பண்றேன். விருந்துக்கு அப்புறம் அப்பா கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றேன். அவர் அந்த மாய குதிரையை எப்படி உபயோகப்படுத்தணும்னு விளக்கினாரு. அவர் இல்லாத நேரத்துல தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாரு. புதருக்கு பின்னாடி இருந்த திருடனுங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களை குறை சொல்ல முடியுமா? அவங்க வீட்டுலதான் இவங்க தங்கிட்டு இருந்தாங்க. என்ன அதிர்ஷ்டம், இளவரசி தனியாவும் மாய குதிரையும். அவளை காஷ்மீர் சூட்டான் கிட்ட கொடுத்தா எனக்கு நிறைய பரிசு கிடைக்கும். நான் குதிரைய வச்சுப்பேன். இளவரசர் காட்டுக்குள்ள போய் மறைற வரைக்கும் திருடனுங்க காத்துட்டு இருந்தாங்க. இளவரசிய புடிச்சு அவளை கட்டி மாய குதிரை மேல போட்டாங்க. அவன் குதிரை மேல ஏறி இளவரசன் சொன்ன மாதிரி அந்த நும்புக்கோளை இழுத்தான். உடனே அந்த குதிரை பறக்க ஆரம்பிச்சிச்சு. இளவரசர் தரையில நின்னுட்டு காட்டுக்குள்ள தலைக்கு மேல பறந்துட்டு போற இளவரசி குரலை கேட்டு ஆச்சரியப்பட்டாரு. அவரால ஒண்ணுமே செய்ய முடியாது. ராஜா மகனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பொம்மை கொடுத்தவனுடைய தூக்கு தண்டனையே நிறுத்தினாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு தம் மகன் எதுக்கு திரும்பி போகணும்னு. இளவரசன் இளவரசிய கூட்டிட்டு வர வரைக்கும் திரும்பி வர மாட்டேன்னு தீர்மானிச்சான். திருடன் கொண்டு வந்த பொருளை காஷ்மீர் சுல்தானுக்கு பிடிச்சி போய் வெகுமதி கொடுத்தாரு. இளவரசி பாதுகாப்போட அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு. அடுத்த நாள் காலையில பணியாளருங்க கிட்ட அதே நாள்ல இளவரசிய திருமணம் செஞ்சிக்க தயாரா இருக்க சொன்னாரு. இந்த சூழ்நிலையில அவ ஒண்ணு மட்டும்தான் செய்ய முடியும். தன்னை அசிங்கப்படுத்திக்கிற மாதிரியும் கேவலப்படுத்திக்கிற மாதிரியும் எல்லார் முன்னாடி நடிச்சா. சுல்தான் அவளோட வித்தியாசமான நடவடிக்கைய பார்த்தான். அவளை குணப்படுத்துற வைத்தியருக்கு நிறைய வெகுமதி தரேன்னு சொன்னாரு. அதே சமயத்துல இளவரசர் டேரியஸ் நாடு நாடா சுத்திட்டு எங்க போறதுன்னே தெரியாம இருந்தாரு. ஏன்னா அவர்கிட்ட பறக்கும் குதிரை இல்ல. இனிமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சு ஒரு பாறை மேல ஓய்வெடுத்தாரு. அங்க உள்ளூர் விவசாயிங்க கொஞ்ச பேர் வந்து சொன்னாங்க, காஷ்மீர் சுல்தான் கல்யாணம் பண்ற அன்னைக்கு இளவரசி திடீர்னு பைத்தியமாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இளவரசருடைய இதயத்துல திடீர்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒருவேளை இந்த பைத்தியக்காரி இளவரசி நான் காதலிச்சு இளவரசியா இருக்குமோ? அவன் தீவிரமா தேட ஆரம்பிச்சான். தலைநகரம் காஷ்மீரை அடைஞ்ச உடனே அவன் மருத்துவருடைய உடைய போட்டுக்கிட்டான். இளவரசர் டேரியஸ் தன்னை மருத்துவர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. சுல்தான் கிட்ட இளவரசிய குணப்படுத்த முடியும்னு சொன்னாரு. ஆனா அவகிட்ட தனியா பேசணும்னு சொன்னாரு. சுல்தான் ஒத்துக்கிட்டாரு. அவ அறைக்குள்ள இளவரசர் நுழைஞ்ச உடனே அவ கை மேல கைய வச்சு அவன் அழுதான். நான் தான் பிரின்ஸ் டேரியஸ் உன் காதல. இந்த டாக்டர் கூட்டு அவங்க கண்ணை மறைக்கிறதுக்கு தான். மேலும் மிதமிஞ்சிய விரிவான கிசு கிசுக்களை இளவரசர் அவளோட பகிர்ந்துகிட்டான். அப்புறம் அவன் சுல்தான் கிட்ட திரும்பினான். மரியாதைக்குரிய சுல்தான் பெப்பரையா, அவளை பழைய மாதிரி திருப்பி கொண்டாடுறதுக்கு ஒரு வழி இருக்கு. அவ மந்திரிக்கப்பட்டதை ஏதாவது ஒன்று தொட்டிருக்கணும், இல்லை சின்ன வயசுல அந்த மாதிரி படம் ஏதாவது பார்த்துருக்கணும். எந்த மந்திர பொருளை பார்த்தான்னு தெரிஞ்சாதான் நான் வைத்தியம் பார்க்க முடியும். சுல்தானுக்கு அந்த மாய குதிரை ஞாபகம் வந்தது. அவர் குதிரையை வர வச்சு மருத்துவர்கிட்ட காட்டினாரு. அந்த குதிரையை பார்த்த உடனே மருத்துவர் சொன்னாரு, ஆமா இது பயங்கரமான ஒரு மந்திர பொருள், இதனால தான் அவன் மாறி இருக்கணும்.
இந்த மந்திர குதிரைய நடு சதுரத்துல கொண்டு போய் வைங்க. இளவரசி அங்க இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல அவ குணமாயிடுவா. அடுத்த நாள் காலையில அந்த மாய குதிரைய சதுரத்தின் நடுவுல வச்சாங்க. இளவரசர் தன் மருத்துவராவே காமிச்சுக்கிட்டு குதிரையை சுத்தி வெளிச்சத்துக்காக தீப்பந்தங்களை வைக்க சொன்னாரு. இளவரசிய வெளியே கூட்டிட்டு வந்து குதிரை கிட்ட கூட்டிட்டு போனாங்க. பாசாங்க மருத்துவர் அவளை குதிரை மேல உட்கார வச்சாரு. அவர் சுத்தி ஓடி மாய கருப்பு பொடிய தீப்பந்தத்து மேல தூவினாரு. உடனே குதிரைய சுத்தி புக மண்டலமா மேக உருவாச்சு. அப்ப யாராலையும் இளவரசியும் குதிரையும் பார்க்க முடியாது. மேலும் புகையில மறைஞ்சி குதிரையில இளவரசன் ஏறினான். நெம்பு கொலை இழுத்த உடனே மாய குதிரை காத்துல பறக்க ஆரம்பிச்சது. சுல்தான் ஒரு பெண்ணுடைய மனச பாதுகாக்கணும், அத விலைக்கு வாங்க முடியாது. பர்ஷிய இளவரசனும் அவனுடைய அன்பான இளவரசியும் பர்ஷிய நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பாக வந்தாங்க. அப்பா தம் மக திரும்பி வந்த சந்தோஷத்துல உடனே ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணாரு. அப்புறம் இளவரசனும் இளவரசியும் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாங்க. அந்த பொம்மை செய்யறவரு கூட முற்றும்